வணக்கம். என்னோட பேர் ஜெயந்தி, ஹஸ்பண்ட் பேர் பழனி. அந்த எல்என்டியில் வேலை பார்க்குறாங்க. நாங்கள் இப்போ இருக்கிறது எல்என்டி கேம்ப், நேட்டிவ் பிளேஸ் திருச்சி. பொண்ணு வேலைக்கு போயிட்டுருக்கான், பையன் காலேஜ் படிச்சிட்ருக்கான். தேங்க்யூ ஃபார் அவர் குருஜி. ஐயா பொதுவுடைமூர்த்தி சாருக்கும், ஏஎல்பி டீச்சர்ஸுக்கு, இருக்கிற எல்லா மெம்பர்ஸுக்கும் கோடானு கூடி நன்றிக்கிறேன். நான் ஏஎல்பிக்கு வந்தது என் பொண்ணோட திருமண விஷயத்தை வரன் பார்க்குறப்போ எப்படி பார்க்குறது அப்படின்றதுக்காக தான். ஏன்னா ஒரு வருஷமாக தேடிட்டுருக்கோம், திருப்தியான ஒரு சூழ்நிலை அமையலை. அதனால தான் சுமார் சர்ச் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி சர்ச் பண்ணுறப்ப தான் இன்னொரு வேயா அஸ்ட்ராலஜி ஏஎல்பின்னு இருந்துச்சு. கூகுளில் ஏஎல்பின்னு போட்டால் அக்ஷய லக்னம் பார்த்தது. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஏன் கண்டப்பட்டது ஃபேஸ்புக்கில் சாந்தி தேவி மேம் தான். மேம்கிட்ட கேட்ட உடனே வந்து அவங்க மெசேஜ் கொடுத்துட்டாங்க, பட் பிஃபோர் 2 மந்த்ஸ். நான் என்னால் அப்போ சேர முடியல. அப்புறம் திருப்பி இந்த திருமணம் ரொம்ப வெக்ஸாய் போயிட்டுருக்கப்ப தான் முருகனோட வேல்மரல், எனக்கு அது என்ன சொல்ல வேல்மரல் படிக்கிற மாதிரி சந்தர்ப்பம் வந்துச்சு. 1 வீக் படித்ததுக்கு அப்புறமா திருப்பி அந்த டேட்டு கண்ணில் இந்த மாதிரி இந்த இதில் இந்த பேட்சில் சேர்ற மாதிரி ஒரு பார்த்தோன்னா திருப்பி மேம் கண்டு அடுத்த நிமிஷம் ரிப்ளை பண்ணிட்டாங்க. பேமெண்ட்டும் முடிஞ்சு கிளாஸ் கண்டினியூ ஆகிடுச்சு. ஆனால் கிளாஸ் கண்டினியூ ஆன ஒரு வாரத்துலேயே, ஒரு 10 நாள்லேயே என் பொண்ணோட ஜாதகம் எப்படின்றது தெரிஞ்சாச்சு. எதனால் இதெல்லாம் நடக்குதுன்றது ஓரளவு ஜட்ஜ் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சரி சார், நிகழ்வுல கவனிங்கிற மாதிரி பஸ்ஸு வரும், ஆனால் வேறு ஊருக்கு போகிற பஸ் வரும், அதில் ஏறி நம்ம எங்கேயாச்சும் போய் இறங்கிடுவோம். அதனால் விஷ் போயிட்டு அப்போ என் பொண்ணுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி இப்போ ஐ எம் ஃப்ரீ. எஸ், ஒரு நிம்மதி இருக்குது, உனக்கு கவலை இல்லாமல் நிம்மதி இருக்குது. அப்புறம் டீச்சர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எதனாலனாக்கா நாங்களும் எல்கேஜி தான், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் அந்த காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு வே ஆஃப் டீச்சிங் இப்படி சொன்னால் தான் இப்படி புரியும் அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறதுக்கு. நானும் ஜோசியரெல்லாம் பார்த்து 2-3 ஒரு ஊரில் இருக்கிறதுனால ஒன்று மாமனாரோ இல்லை அப்பாவோ தான் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் நான் பார்த்ததே கிடையாது ஜாதகம். இப்போ கல்யாணன்றதுனால 2 தடவை இல்லை 3 தடவை தான் ஜோசியரையே பார்த்துருக்கேன். அப்போ பார்த்ததப்ப அதனால ராசித்திர நட்சத்திரம் தெரியும். எதுக்கு அதுவும் எங்கள் அப்பாட்டையும் எங்கள் மாமனாட்டையும் கேட்டாலும் அதுவும் தெரியும். கேட்டு வச்சுக்குவேன், கோயிலில் போய் பிறந்தனாலும் கல்யாணம் அர்ச்சனை பண்ணுறதுக்காக கேட்டு வச்சுக்கிறதோட சரி. அப்புறம் லக்னன்றதே வந்து எனக்கு ஏஎல்பியில் வந்ததுக்கப்புறம் லக்னத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து லக்னம் மாறுறதுல ஒரு ஒரு லைஃப் ரியலி வண்டர்ஃபுல். அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த லக்னம் மாற வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன், பட் இவ்வளோ அக்யூரேட்டாக நீங்கள் சொல்கிறப்ப ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஆனால் போட்டு பார்த்தப்ப நிறைய ரிசல்ட்டான ரிசல்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக சார் டீச்சர்ஸ்லாம் பேசுகிறப்ப அவங்க அந்த தமிழோட எழுத்தை கூர்வையாக கூத்து கூத்து பேசுவாங்க இல்லையா, அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளால அந்த மாதிரிலாம் பேசவே முடியலையே அப்படின்ட்டு நடுவில் இங்கிலீஷ் வார்த்தை வந்துடும், இல்லைனா அந்த சென்டென்ஸ் ஃப்ளோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃப்ளோலாம் எனக்குலாம் சுத்தமாக கிடையவே கிடையாது. நிறையா லாங்குவேஜஸ் ஸ்லாங்குமே மாறி போய் தான் இருக்கும். பட் தேங்க்யூ ஃபார் ஆல் டீச்சர்ஸ், நல்லா சொல்லிக் கொடுத்ததுக்கு எங்களுக்கு. நான் வந்து புக்ஸும் வச்சு படிச்சிட்ருக்கேன். நான் பேசிக்கலி சிவில் இன்ஜினியராக இருக்கிறேன். கேல்குலேஷன்ஸ் நல்லா வந்தேன், ஃபஸ்ட்டு 3 புக்கு முடிச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது, படிச்சிருக்கேன். அது ஒரு தடவை படிக்கிறப்பையும் ஒரு ஒரு மாதிரி மீனிங் வருது அதில் படிக்கிறப்ப. இன்னும் புக்ஸை படிச்சுட்டு இது ஃபுல்லாக தரம் ஆகிட்டு அப்புறம் சாஃப்ட்வேர் வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவானவர் தான். எஸ் பிகாஸ் நான் 2 பிளேஸ் நேட்டிவ் திருச்சிங்கிறதுனால மந்த்லி 2 தடவையே இல்லை கண்டிப்பாக ட்ராவலிங் போயிட்டே இருக்கும். நான் கிளாஸே 2 வாரம் தான் ஒழுங்காக அட்டன் பண்ணது. அதுக்கப்புறம் எப்படின்னாக்க காதில் ஹெட்செட் போட்டே தான் ட்ராவலிங்கில், பேக்கில் இருக்கும் மொபைலு ஹெட்செட்டில் கேட்டு போகிற மாதிரி. 2 நாள் கிளாஸ் வச்சதுனால ரொம்ப நல்ல அட்வான்டேஜாக இருந்துச்சு சார். நீங்கள் எந்த மாதிரி ஒரு பண்ணதுனால 2 நாள் அட்டன் பண்ணுறதுக்கு, பட் பாதி இப்போ நடுவில் ரீசெண்டாக ஒரு 3 நாள் கண்டிப்பாக கிளாஸ் அட்டன் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்லணும்னா, ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நிகழ்வுகளை கவனிங்கன்னு சார் சொல்கிற மாதிரி பார்த்தா நிறையா கோயிலுங்களுக்கு போகிற மாதிரி சந்தர்ப்பம் வந்துச்சு. எனக்கு எனக்கு ஹஸ்பண்டுக்கும் சேர்ந்து போகிற மாதிரி, 2 பேரும் சேர்ந்து போய் நாளாச்சு, இங்கே வரலாம் வாங்க அங்கே வரலாம் வாங்க, ஆனால் 2 பேரும் சேர்ந்து சேர்ந்து போகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். படிச்சிருவோம் கண்டிப்பாக, இனிமேல் அவங்களோட ட்ராவல் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஏஎல்பி கண்டிப்பாக லைஃப்பை மாற்றிருக்கு.
இந்த 15 டேஸில் ஒரு மனசில் ஒரு இருக்கும் கவலைலாம் இருந்ததெல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு தான் இவங்க இருக்கப்போ இவங்களால எது கவலை அப்படின்ற மாதிரி ஏற்பி இருக்கப்போ ஆல்வேஸ் வில் பி குட் ரிசல்ட்ஸ், ஆல்வேஸ் வில் பி கெட்டிங் குட் ரிசல்ட். இப்படி போனால் இப்படி போய்க்கலாம், இப்படி போனால் இப்படி போய்க்கலான்னு எவ்ரி திங் தேர் இஸ் எ வே ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ ஃபார் பொதுவுடைய மூர்த்தி சார்.